குட் மார்னிங். பார்க்க போறோம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் லேபோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் த்ரீ எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, பேசிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் மேட்லாப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் தான் இந்த கோடிங்ஸ். ஆல்ரெடி கோடிங்ஸ் பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் கிளாஸ்ல. ஸோ இதுல எப்படி வந்து மேட்லாப்ல ஃபங்க்ஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்லாப் ஓபன் பண்ணுள்ள பாத்தீங்க அப்படின்னா நாலு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேசிக் விண்டோஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இங்க ப்ரோக்ராம் இருக்கிற இந்த விண்டோ வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, வி கால் இட் அஸ் எடிட்டர் விண்டோ. ஸோ எடிட்டர் விண்டோ அப்படிங்கிறது நம்ம அந்த விண்டோல ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமை நம்ம ரீ எடிட் பண்ணிக்க முடியும். இதுதான் எடிட்டர் விண்டோ. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கமாண்ட் விண்டோ. இந்த கமாண்ட் விண்டோல என்ன அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமை இங்கே கமாண்ட்ஸ் நம்ம இங்கேயும் கொடுக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கமாண்டுக்கும் இட் வில் இமீடியட்லி ரெஸ்பான்ஸ் ஃபார் த கமாண்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ். ஸோ இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து நம்ம என்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து என் கமாண்ட் விண்டோவில் கொடுத்தாலும் சரி, எதர் எடிட்டர் விண்டோவில் கொடுத்தாலும் சரி, ஸோ அந்த வேரியபிள் நம்ம இங்கே இந்த ப்ரோக்ராமில் என்னென்னலாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வி கேன் வியூ இட் இன் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த ஃபோல்டர் விண்டோங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ கரண்ட்டாக என்ன ஃபோல்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, வாட் ஆர் த அவைலபிள் ஃபோல்டர்ஸ், ப்ரோக்ராம் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா நம்ம வந்து ஒரு எப்பவுமே நம்ம எப்படி C++ல ஸ்லாஷ் இன்க்ளூட் போட்டு நம்ம இது பண்ணுவோமோ, பேசிக்கா மேட்லாப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளியர் பண்றதுக்கு ப்ரீவியஸா ஓப்பன் ஆயிருக்கிற விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு, அண்ட் தென் ஒர்க் ஸ்பேஸ்ல வேரியபிள்ஸ் ஏதாவது நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அந்த வேரியபிள்ஸ் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற பேசிக் கமாண்ட்ஸ் என்னன்னா சிஎல்சி, கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல். ஸோ அது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கே எல்லாமே டிஜிட்டலாக கான்சென்ட்ரேட் பண்ணுறங்காட்டி டிஸ்கிரிப்டிவ் சிக்னல்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நான் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்புட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஸோ அது நான் என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, என்ன வேரியபிள் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா என் இஸ் ஈக்குவல் டு இன்புட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் டு பிளஸ் என். ஸோ இது வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னா இம்பல்ஸ் சிக்னல் ஜென்ரேட் பண்ணதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இம்பல்ஸ் சிக்னல்ங்கிறது என்ன ஆகும், ஸோ ஒன்ஸ் ஜீரோங்கும் போது மட்டும், ஜீரோ சாம்பிள்ங்கும் போது மட்டும் த வேல்யூ, த ஆம்பிளிடியூட் வேல்யூ ஆஃப் த சிக்னல் வந்து எப்படி இருக்கும், ஒன்னா இருக்கும். ஸோ நம்ம இங்க எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் நான் கொடுக்க போறேன்னா மைனஸ் ஃபைவ் டு பிளஸ் ஃபைவ். ஸோ மைனஸ் ஃபைவ் டு பிளஸ் ஃபைவ், அதுல எந்த சாம்பிள் எனக்கு ஒன் வரும், ஜீரோ சாம்பிள்ல ஒன் வரும். ஸோ தட்ஸ் வை இங்க என்ன டிக்ளேர் பண்ணி எங்கன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஜீரோ சாம்பிள் கிட்ட மட்டும், ஜீரோ இதுல பிளேஸ்ல மட்டும் எனக்கு ஒன் நம்ம வச்சிருக்கோம். So that is zeros of 1 comma n and then 1 and then zeros of 1 comma n. It means 0 first sample irundhu 5th sample varaikku, adhaavadhu minus 5, minus 4, minus 3, minus 2, minus 1, 5 samples ku zeros. Adutthadhu enna assign aagum, 1 and then vandha enna appadina zeros. Okay, so adutthadhu vandha enna pandrom appadina sub illa main ah nam எல்லாத்துலயும் காமனா யூஸ் பண்ற சிஎல்சி, கிளியரா, க்ளோஸ் ஆல் நம்ம யூஸ் பண்ற மாதிரி பிளாட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் என்ன அப்படின்னா, வி ஹேவிங் டூ கமாண்ட்ஸ், ஒன்னு பிளாட் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் ஸ்டெம். ஸோ பிளாட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலா நீங்க டிரா பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளாட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து டிஸ்கிரிட் டைம் சிக்னலா நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டெம் கமாண்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இங்க சப் ஒரே விண்டோல எனக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸ் வியூ ஆகணும் அப்படின்னா நான் சப்ளாட் கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். சோ சப்ளாட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ளாட் ஆஃப் ரோ காலம் இந்த பொசிஷன் ஆஃப் த கிராஃப், ஃபர்ஸ்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் தான் நமக்கு ஸ்பிளிட் பண்ணணுங்கிறத கொடுக்கணும், அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸுங்கிறது ஸ்பிளிட் பண்ணுங்கிறத கொடுக்கணும், அண்ட் தென் வந்து எந்த பொசிஷன்ல அந்த கிராஃப் வரணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ சப்ளாட் எப்பவுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா பிளாட் அண்ட் ஸ்டெம்முக்கு முன்னாடி இருக்கணும். நம்ம ஸ்டெம் அண்ட் பிளாட் போட்டு சப்ளாட் போட்டோம் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். இந்த நெக்ஸ்ட் ஒன்
நம்ம பிளாட் பண்ணும் போது லேபிள் பண்றதுக்கு. சோ எக்ஸ் எக்ஸ் லேபிள் அண்ட் தென் ஒய் சீரியஸ்க்கு வந்து ஒய் லேபிள் அண்ட் தென் டைட்டிலுக்கு நம்ம டைட்டில். சோ உங்களுக்கு என்ன வந்து கிராஃப்ல வியூ ஆகணுமோ அதை நம்ம சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள கொடுப்போம். ஓகே, சோ இப்ப அதே மாதிரிதான் ஸ்டெப் சிக்னல், ரேம்ப் சிக்னல், நம்ம பேசிக்கா இருக்கிற சிக்னல் 7 சிக்னல் பாக்குறோம், எக்ஸ்பொனன்ஷியல் டிகேயிங் சிக்னல், எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோவிங் சிக்னல், கொசைன் சிக்னல் அண்ட் த சைன் சிக்னல். சோ இது எல்லாத்துக்கும் நம்ம ரிமைனிங் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப் சிக்னல் ரேம்ப் சிக்னலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்கோமோ டெஃபினேஷன் படியே தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க ப்ரோக்ராம்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பட் காஸ் சிக்னல் அண்ட் சைன் சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அமைக்குது. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரன் பண்ணுறோம். இப்போ என்னவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸுங்கிறது கேட்குது. இப்போ நான் 5 சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதே மாதிரி செகண்டு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எப்படி இம்பல்ஸ்க்கு வந்ததோ அதே மாதிரி விண்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புக்கு. அடுத்தது தேர்டு have to declare the amplitude value for the ramp signal. So this is a ramp signal. The decaying signal. Next. Growing signal. Cosine signal sine signal. So இப்போ இதல பார்த்தா தெரியும் நான் எவ்வளவு சாம்பிள்ஸ் கொடுத்தா 5 சாம்பிள்ஸ் கொடுத்திருந்தேன். சோ அதனால என்ன இருக்கு அப்படின்னா -5 டு +5 எடுத்திருக்கு. சோ அண்ட் தென் இம்பல்ஸ் சிக்னல்னா என்ன 0 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சாம்பிள்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அண்ட் தென் ஆம்பிடியூட் வேல்யூ எடுத்திருக்கு அப்படின்னா
எடுத்திருக்கேன். அதனால என்ன இருக்கு அப்படின்னா, ராம் சிக்னல் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் எப்படி இருக்கு அப்படின்னா 2-2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் 0.1 எடுத்திருக்கிறங்காட்டி 0.1 எவ்வளவு சாம்பிள்ஸ் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா 10 samples பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி க்ரோவிங் சிக்னலும் அதே வேல்யூ தான் கொடுத்தோம். அந்த கொசைன் சிக்னலுக்கும் நம்ம அதே தான் 0.1 கொடுத்துருக்குறங்காட்டி ஒரு சாம்பிள்குள்ள 10 செக்ரிகேட் ஆயிருக்கு. சிமிலர்லி சைன் சிக்னல். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிளனேஷன். இதுல இருந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆம்பிடியூட் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கோம், அண்ட் தென் வந்து என்னோட வேல்யூ என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் n கொடுத்துருக்கோம், x குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, சோ நவ் வி மூவ் ஃபார் அன் செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். So experiment 2. So already in program, no script window open பண்ணிக்கணும். இதுல தான் நீங்க டைப் பண்ணனும். எக்ஸாம்பிளுக்கு நான் CLC போட்டு காமிக்கிறேன். CLC அப்படியே வியூ பண்ணுங்க விண்டோவை, என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. இந்த CLC கொடுத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கிளியர் த ப்ரெசன்ட் விண்டோ. கிளியர் ஆல் நான் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. ஸோ கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல், என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கிற விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் தென் ஓகே கிளியரா நம்ம கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம விண்டோ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும்னா CLC கொடுத்தனா ப்ரெசண்டா இருக்கிற விண்டோ கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, so now already na program panni vechirukranga adhi ad open pandrom. so it is a convolution program. so convolution program la enna pannirpom, the second program in DSP lab la. so convolution gnadha enna, oru rendu signal nama kudukrom appadina andha rendu signal la combine pandradhukku use pandra concept da convolution, right? ஸோ கன்வல்யூஷன் நம்ம தியரி பாட்டில் எப்படி கம்ப்யூட் பண்ணுறங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்துருப்போம், 2 inputs கொடுத்துருப்போம். ஒரு இன்புட்டை த இன்புட் ஆஃப் த சிக்னலை எக்ஸ்னு எடுத்திருப்போம், அண்ட் தென் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிக்னலை ஹெச்ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். that command appadina CONV, CONV. so idu rendukku nama convolution edukaprom x ingra input ku h ingra input ku adoda syntax enna nu pathina CONV x comma h. so avlo da ipo enna panna pakaporam appadina idellathiyume plot panni pakaporam. ena plot panna bodhu description venungra kattin na enna pannita stem use panniruka. okay, so ஸோ இந்த செகண்ட் ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா ரெண்டு சிக்னல், ஒன்று இன்புட் ஆஃப் த சிக்னல் அடுத்தது வந்து என்னன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன், X1 H1 இது ரெண்டுக்கும் நான் கன்வல்யூஷன் எடுக்கணும். இந்த ரெண்டு சிக்னலை நான் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நான் கன்வல்யூஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ கன்வல்யூஷன் பண்ணுறதுக்கு டைரக்டாக நமக்கு மேட்லாப்ல கமாண்ட் இருக்கு, தட் இஸ் CONV. ஸோ சிஓ இப்போ ஒய்யை தான் நம்ம அவுட்புட்டை எடுத்துக்குவோம், ஒய்எஸ் ஈக்குவல் டு சிஓஎன்பியோ. எது ரெண்டுக்கு கன்வல்யூஷன் எடுக்கப்போ எக்ஸுங்கிற சிக்னலுக்கும் ஹெச்ங்கிற சிக்னலுக்கும். ஸோ எக்ஸ் கமா ஹெச் எனக்கு எக்ஸ் ஒன் காலம், அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸ் பிளாட் ஆகணும். So that's why stem of x, இங்கே stem கொடுத்துருக்கோம், discrete-ஆ இருக்கிறங்காட்டி stem கொடுத்துருக்கோம், title, x label, y label, and then grid. So
சோ கிரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு கிராஃப் ஷீட் இருக்கு இல்லையா, கிராஃப் ஷீட்ல பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸ் லைன்ஸ் தான் வந்திருக்கு இல்லையா. சோ அதே பிளாங்கா இருக்கணும் அப்படின்னா நான் கிரிட் கொடுக்க வேண்டியது இல்ல, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கா லைன் வேணும் அப்படின்னா நான் கிரிட் லைன்ஸ் கொடுக்கணும். சோ சிமிலர்லி அதே மாதிரிதான் என்ன பண்றோம் அப்படின்னா சப்ளாட் போடுறோம். செகண்ட் ஹெச் பிளாட் பண்றதுக்கு ஹெச் எந்த பொசிஷன் 2, அடுத்தது ஒய் எந்த பொசிஷன் 3. சோ இங்க டிஸ்பிளே ஆஃப் ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒய்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அத கமாண்ட் விண்டோல காமிங் ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்பிளேங்கிற கமாண்ட். சோ இது ரன் பண்ணலாம். சோ ரன் பண்ணும் போது எப்பவுமே நம்ம சீக்வன்ஸ் கொடுக்கறோம்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரோ அண்ட் காலம்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படின்னா ரோவா கொடுக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சோ நான் 4-bit கன்வல்யூஷன் யூஸ் பண்ண போறேன். 1 space 2 space 3 space 4. சோ அப்படி நீ ஸ்பேஸ் கொடுக்காம எடுத்துச்சு அப்படின்னா எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா, சப்போஸ் ஸ்பேஸ் கொடுக்காம 1 2 3 4 நீங்க கொடுத்தீங்கன்னா இட் டேக்ஸ் அ வேல்யூ 1234 எடுத்துக்கும். சோ அப்படி ஸ்பேஸ் கொடுத்தா கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் கொடுத்தாச்சு, செகண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறேன். சோ 1 2 2 1. சோ அவுட்புட் வேல்யூ, சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் என்ன கொடுத்திருந்தேன், எக்ஸ் வந்து 1. சோ இதுதான் கிரிட் லைன்ஸ்ங்கிறது. சோ லாஸ்ட் இதுல நம்ம பார்க்கும்போது கிரிட் லைன்ஸ் போடாம தான் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. சோ இப்போ வந்து நம்ம கிரிட் லைன்ஸ் போட்டு நம்ம பாக்குறோம். சோ இத கிரிட் லைன்ஸ் 1 2 3 4. சோ 1 சோ 0 சாம்பிள் போது 1 அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சாம்பிள் 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் 4. அடுத்தது என்ன கொடுத்துருந்தா இன்புட் 1 2 2 1. சோ உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைச்சது 1 4 9 15 16 11 4. சோ இதை நீங்க ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் வந்து மேனுவலா கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க பிளாட் ஆயிருக்கும். ஸோ கன்வல்யூஷன்ல ரெண்டு டைப் இருக்கு இல்லையா, லீனியர் கன்வல்யூஷன், சர்க்குலர் கன்வல்யூஷன் ப்ரோக்ராம் நீங்க மேட்லாப்ல போட்டு பாருங்க. ஸோ நவ் வி மூவிங் ஃபார் அண்ட் தேர்ட் ப்ரோக்ராம் கார்லேஷன். ஸோ கார்லேஷனோட பர்பஸ் என்ன, பர்பஸ் ரெண்டு சிக்னல்ல இருக்கிற சிமிலாரிட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆட்டோ கார்லேஷன், கிராஸ் கார்லேஷன். ஸோ காஸ் கார்லேஷனுங்கிறது என்ன பண்ணும், ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிக்னல் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிராஸ் கார்லேஷன் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து ஆட்டோ கார்லேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, சேம் கைண்ட் ஆஃப் சிக்னல் எடுத்து அது ரெண்டுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டிஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம்னா நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஆட்டோ கார்லேஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதில் இப்போ கார்லேஷன் பார்க்குறோம். ஸோ கார்லேஷன் போது ஸோ ஆல்ரெடி கார்லேஷன் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் என்னென்னா நான் வந்து ஆட்டோ கார்லேஷன் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இதுவே வந்து கிராஸ் கார்லேஷனாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு இன்புட் வாங்குவோம், ரெண்டு சிக்னல் வாங்குவோம் ரைட். ஸோ அப்போது எக்ஸு ஒய் இல்லை எக்ஸ் அண்ட் ஹெச்னு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வரும், எக்ஸ் கார்லேஷன் X, H னு வரும். இதே ஆட்டோ கார்லேஷன் போது சேம் கைண்ட் ஆஃப் சிக்னல்ங்கறங்காட்டி X, X னு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி எக்ஸை பிளாட் பண்ணுறோம் அண்ட் தென் ஹெச்ச பிளாட் பண்ணுறோம் அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா Y டிஸ்பிளே பண்ணி பிளாட் பண்ணுறோம். Now I am giving an input 1 2
சோ இதுல பார்த்தா கிளியரா தெரியும். சோ நான் கொடுத்திருந்த இன்புட் ஜீரோ சாம்பிள் போது ஒன் அண்ட் தென் வந்து டூ அண்ட் தென் த்ரீ அண்ட் தென் ஃபோர். ஸோ எகெயின் செகண்ட் இன்புட் அது என்ன எடுத்திருக்கும், ஒன் டூ த்ரீ ஃபோர் தான். அது ரெண்டுக்கும் கார்லேஷன் எடுத்தீங்கன்னா என்ன அவுட்புட் கிடைக்குதோ அந்த அவுட்புட் தான் இங்கே பிளாட் ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் கிராஸ் கார்லேஷன் இருந்ததுன்னா ஒன் இன்புட் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்தேன்னா இன்னொன்று சப்போஸ் ஒன் டூ டூ ஒன் நான் கொடுக்குறேன்னா அதுவும் சேர்த்து பிளாட் ஆயிருக்கும். அதுக்கான கார்லேட் எடுத்த வேல்யூ இங்க அவுட்புட்டா வந்திருக்கும். சோ தேங்க்யூ.